Hi friends, welcome to D Square Tamil Channel. இன்னைக்கு ஒரு சிவன் கோயில் பத்தி சொல்ல போறேன். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருஞான சம்பந்தரால் தேவரம் பாடல் பெற்ற கொங்கு நாட்டு சிவஸ்தலமாகும். இறைவனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் என்றும் அம்பாளுக்கு பாகம் பிரியால் என்றும் பெயர் வழங்கப்பட்டு வருகிறது. செங்கோட்டு வேளவர் எனப்படும் முருகனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. இத்தலம் அமைந்துள்ள மலையானது ஒரு புறம் பார்க்கும் பொழுது ஆணாக தோற்றம் அளிக்கிறது, வேறு இடத்தில் பெண் போல் தோற்றம் அளிக்கிறது. இத்தலத்தின் தீர்த்தம் தேவ தீர்த்தம். இத்தல மரமாக இழுப்பை மரம் உள்ளது. அர்த்தநாரீஸ்வரர் என்று அழைக்கப்படும் இத்தல மூலவர் சுமார் 6 அடி உயரம் உள்ள உளிப்படாத சுயம்பு திருமேனியாக பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். தலையில் ஜடாமகுடம் தரித்து பூரண சந்திரன் சூடி கழுத்தில் ருத்ராட்சம் தாலி அணிந்து கையில் தண்டாயுதம் வைத்திருக்கின்றார். அம்பிகையின் அம்சமாக உள்ள இடது பாக காலில் கொலுசு உள்ளது. சிவன் சக்தி சேர்ந்த வடிவம் என்பதால் வலதுபுறம் வேட்டியும் இடதுபுறம் சேலையும் அணிவிக்கிறார்கள். மூலவரின் காலடியில் இருக்கும் தேவ தீர்த்தம் எக்காலத்திலும் வற்றாமல் சுழந்து கொண்டே இருக்கும். மூலவரை தரிசிக்க வருபவர்களுக்கு இந்த தீர்த்தம் வழங்கப்படுகிறது. வைகாசி விசாகத்தன்று இவருக்கு திருக்கல்யாணம் வைபவம் நடக்கும். அப்போது அர்த்தநாரீஸ்வரருக்கு அர்ச்சகர்கள் தாலி அணிவிப்பார்கள். அம்பிகை தனியே இல்லாததால் இவ்வாறு செய்கிறார். திருச்செங்கோடில் இருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் இக்கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதை உள்ளது. இதில் இரு பாதைகள் உண்டு. ஒன்று நடைப்பயணமாக படிக்கட்டு வழியாகவும் செல்வோருக்கானது, மற்றொன்று வாகனம் மூலம் செல்வோருக்கானது. அடிவாரத்திலிருந்து சுமார் 650 அடி உயரத்தில் உள்ள இந்த மலை கோயிலுக்கு செல்லும் பாதை 1200 படிகளை கொண்டுள்ளது. கிழக்கு மேற்கில் 262 அடி நீளமும் தெற்கு வடக்காக 201 அடி நீளமும் கொண்டது இந்த கோயில். இதன் வடக்கு வாசல் ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 84.5 அடி உயரத்துடன் 5 நிலைகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு தென் திசைகளிலும் இக்கோயிலுக்கு வாசல்கள் உண்டு. அவற்றுள் தென் திசை வாசலுக்கு மட்டும் சிறு கோபுரம் உள்ளது. செங்கோட்டு வேளவர், அர்த்தநாரீஸ்வரர், ஆதி கேசவ பெருமாள் என 3 தெய்வங்களின் சந்நிதிகளுக்கு கொண்டுள்ளது இந்த ஆலயம். மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதி மேற்கு நோக்கி உள்ளது. அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதியின் முன் மண்டபத்தில் ஆமை மண்டபம் ஒன்று உள்ளது. இக்கோயிலில் தூண்கள் மண்டப சுவர்கள் என அனைத்து பகுதிகளும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டுள்ளது. படிக்கட்டுகள் வழியே மலைக்கு செல்லும் வழியில் பாறையில் செதுக்கப்பட்டுள்ள நாகர் சந்நிதி மிகவும் பிரசித்தி பெற்றது. நாகதோஷங்கள் நீங்கு ாக இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகிறார்கள். ஆதிசேஷன், மகாவிஷ்ணு ஆகியோர் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டுள்ளனர். இக்கோயிலில் செங்கோட்டு வேளவர் சந்நிதியும் அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதிக்கு தென்புறம் கிழக்கு நோக்கிய நாரி கணபதி சந்நிதியும் தென்மேற்கு பகுதியில் வெண்ணிற லிங்கத்துடன் நாகேஸ்வரர் சந்நிதியும் தென்புறத்தில் திருமகள் நிலமகள் உடனுற ஆதிகேசவ பெருமாள் நின்ற கோலம் சந்நிதியும் உள்ளன. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.